வெல்கம் டு பாக்யா செக்ஸாலஜி சென்டர் இன்றைக்கு வந்து உங்களுக்கு நம்ம எனக்கு மெயிலில் வந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த வீடியோ ப்ரெசன்ட் பண்ணுறேன் இதில் அவரோட கேள்வியை பாருங்கள் ஹாய் டாக்டர் ஹாய் டாக்டர் கேன் யூ ப்ளீஸ் மேக் அ வீடியோ ஆன் சர்க்கம்சிஷன் அண்ட் இட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் த ரிஸ்க்ஸ் அண்ட் மை டவுட் இஸ் தேட் கேன் ஐ கெட் சர்க்கம்சைஸ்ட் அட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஒய் டூ கேர்ள்ஸ் லைக் சர்க்கம்சைஸ்டு பாய்ஸ் மோர் தேங்க் யூ ப்ளீஸ் ரிப்ளை டு மை டவுட்ஸ் தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு போட்டிருக்காரு இவருடைய கேள்வியை வந்து நான் உங்களுக்கு தமிழில் சொல்றேன் சர்க்கம் அப்படிங்கிறது வந்து ஆண் உறுப்பின் மேலே இருக்கிற தோலை ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் வச்சு அதை ரிமூவ் பண்றது அந்த ப்ரொசீஜரில் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது இங்கே காமிக்கிறேன் நான் இந்த வந்து ஆண் உறுப்பின் மேல் தோல் மூடி இருக்கு இந்த மேல் தோல் வந்து சாதாரணமாக ஒரு ஆண் உறுப்பு வளரும் போது அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசுல வந்து உங்களுக்கு விரைப்பு வர ஆரம்பிக்குது இல்லையா அப்பவே இந்த தோல் வந்து எழகி நழுவி இதற்கு மேல போய் இந்த முன்பகுதி கிளான்ஸ் அப்படிங்கிற முன்பகுதி முட்டுப்பகுதியை விட்டு வெளியேறி நல்லா பின்னாடி இழுக்கக்கூடிய அளவுக்கு அது லூஸ் ஆகும் இதுக்கு வந்து ரிட்ராக்ஷன் அப்படின்னு பேர் இது இயல்பாக நடக்கிற விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரெக்ஷன் ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னு போட்டிருக்காங்க இன்டர்னல் லேயர் ஆஃப் த ஃபோர் ஸ்கின் எக்ஸ்டர்னல் லேயர் ஆஃப் ஃபோர் ஸ்கின் இது வந்து இன்டர்னல் லேயர் இந்த இன்டர்னல் லேயர் ஆஃப் ஸ்கின் அண்ட் எக்ஸ்டர்னல் லேயர் ஆஃப் ஃபோர் ஸ்கின் இது ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் வந்து தோல் மாதிரி இருக்கும் இன்டர்னல் லேயர் வந்து சாஃப்டாக உள்ளுறுப்பு மாதிரி இருக்கும் அது வந்து பிங்கிஷாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப மென்மையான தோலாக இருக்கும் இப்போ இந்த விரைப்பாகும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இயற்கையாக ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு ஆண்களுக்கு நடந்துருது எத்தனை வயசுலன்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி இது நடந்துடுது ஆனால் ஒரு சிலருக்கு அந்த நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு பத்து அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் ஆண்களுக்கு வந்து இது நகர்றதில்லை அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியே அவர்களுக்கு அந்த முன்மொட்டு பகுதி வந்து மூடிய மாதிரி இருக்குது சில சமயம் இது ரொம்ப இந்த ஹோல் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அவர்களுக்கு யூரின் போகும்போதே வந்து ரொம்ப பென்சில் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ளோவாக தான் வரும் அதை வந்து சிலருக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க யூரின் போக வேண்டிய அவசியமாக இருந்திருக்கிறத பார்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உடனே டாக்டரை பார்க்கணும் அப்போ சர்க்கம்சிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரில் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முன்தோலை கட் பண்ணி எடுத்துருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அந்த உறுப்பு அப்போ இந்த முன்தோல் வந்து இந்த இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி வருது இல்லைங்களா அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு இங்கே இடம் இல்லாமல் இந்த இந்த பகுதியோடு அது வெட்டி ஒட்டப்பட்டிருக்கும் தைக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த முன்தோலை திறந்து டெய்லியும் காலையில் குளிக்கும் பொழுது இது இந்த அளவுக்கு திறந்து இந்த பகுதியோடு சேர்த்து வெறும் தண்ணியிலேயே சோப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் அவசியம் கிடையாது வெறும் தண்ணியிலேயே இதை கழுவி மறுபடியும் அந்த தோலை வந்து மூடி வச்சுக்கிறது வந்து ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கழுவினா போதும் யூரின் ஒவ்வொருத்தரம் யூரின் போகும்போது கழுவ முடியும் முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ஒவ்வொரு தடவை யூரின் போகும்போது அந்த யூரின் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் ஓகே ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் அந்த முன்தோல் திறந்து கழுவிக்கிறது நல்லது அது சோப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்காக டெட்டால் கெமிக்கல்ஸ் எல்லாம் அங்கே ஆட் பண்ண வேண்டாம் ஸோ இது வந்து இயற்கையாக வந்து ஒருத்தர் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் போதும் இது வந்து எய்ட்ஸை பாதுகாக்கும் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் வந்து இதை கழு திறந்து கழுவவே இல்லை இதோட போய் அவர்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரோடு உறவு கொள்றாங்க அப்படின்னா அந்த கிருமி உள்ள போய் உட்காந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் ஒழிய நீங்க பாதுகாப்பான முறைகளை எப்பவும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அது எய்ட்ஸ் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத நம்ம அணித்தரமாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த ப சர்க்கம்சேஷன் பண்ணதுனால எய்ட்ஸ் வராது அப்படின்னு நம்புறது வந்து தவறு அது ஒரு மூட நம்பிக்கை அதே சமயம் இந்த சைஸ்டு உறுப்பு வந்து ஒரு பெண்ணுக்கு அதிக இன்பம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சிலருக்கு இருக்குது நீண்ட நேரம் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் வந்து நம்புகிறாங்க அதற்கு வந்து அ செக்ஸாலஜிஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சைஸ்டு பெண்ணஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகான ஒரு பிளாகு இது எங்கேருந்து எடுத்திருக்கேன்னு சொ அப்போ ப்ரீமசரி ஜாக்குலேஷன் அப்படிங்கிற விரைந்த விந்து வெளியேற்றம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த உருப்போட திசுக்களை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணி மூளையில் வந்து அதற்கு உண்டான பதிவுகளை வந்து நம்ம மாற்றி ஒரு எபிலிட்டி கொண்டு வரதுல தான் அந்த ப்ரீமேச்சர் ஜர்க்குலேஷன் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இப்போ இதில் முடிவு என்ன சர்க்கம்சேஷனுங்கிறது கட்டாயம் இல்லை ஆனால் ஒருத்தருக்கு இந்த தோல் வந்து திறக்கவே முடியாமல் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து யூரின் வந்து உள்ள தங்கிக்கும் அழுக்கு தங்கிக்கும் வியர்வை தங்கிக்கும் அது உள்ள வந்து வெள்ளையாக ஒரு கெட்டியான ஒரு திரவ மாதிரி படிஞ்சிருக்கும் அரிப்பு கொடுக்கும் கெட்ட வாடகை வரும் இதெல்லாம் எதுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க கட்டாயமாக அவங்க ஆப்ரேஷனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் கொஞ்சம் திறக்கிற மாதிரி இருக்குது லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை திறக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எப்பொழுதும் அதை வந்து அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் ஆப்ரேஷன் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும்னு டாக்டர் சொல்லும்போது அதை நீங்கள் தவிர்க்கவும் வேண்டாம் ஆனால் ஒரு சிலருக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மூடி இருக்கிற உறுப்பை வந்து அவர்கள் திறந்து பழகிருக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ரகசியமாக இருக்கும் யாரோடையும் பேசிக்கிற விஷயமே கிடையாது இவங்க சாதாரணமாக இதுக்காக ஒரு ஆண் பற்றி யார் கவலைப்படுறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கும் அதை பற்றி கவலை கிடையாது அவங்க அதாவது ஆண்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க இல்லை அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது திறந்தே திறந்தே பழகாமல் இருந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு போன் ஃபிலிம்லேயோ அது மற்ற ஆணுடைய உருப்போது திறந்துருக்குன்னு பார்த்த உடனே தானும் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து திடீர்னு அதை திறந்து விட்டுட்டாங்கன்னா ஒரு சில சமயங்களில் இந்த ஃபோர் ஸ்கின் வந்து கொஞ்சம் புண்ணாகிறது உண்டு அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது டைட்டாக இருக்கு இல்லையா இந்த துவாரம் அது வந்து இந்த இடத்துல வரும்போது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி பிடிச்சிக்கும் இதை மூட முடியாது இதை மூடணும்னு அவர்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம திறந்துட்டோம் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னுட்டு விட்டுருவாங்க அப்போ இது திறந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வரதுனால இந்த ஏரியாவே வந்து வீங்கி சீ பிடி சீல் போ பிடிச்சி இங்கே நம்ம நிறைய பேர் வராங்க இதே மூணு நாள் வச்சு நாலு நாள் வச்சு வரும்போது நம்ம வந்து அதை உடனே அதை முடவும் முடியாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பேஷண்ட் வந்து கட்டாயமாக சர்க்கம் சீஷனும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜருக்கு போகத்தான் வேண்டியது இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஆண் வந்து தன்னுடைய வாலிப பருவத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முன்தோலை திறந்து கழுவி மூடி பழகுங்க திறக்கிறது மட்டும் விஷயம் கிடையாது திறந்து கழுவி மூடி பழகுங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஆண் டாக்டரை பாருங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டரை பாருங்கள் அவர்கள் வந்து இதற்கு முறையான ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க எல்லாரும் ஆப்ரேஷனுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதற்கு முடிந்த பொழுது நான் அதற்கு ஒரு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ டாக்டர் கோம்தி ஃப்ரா கோயம்புத்தூர் செக்ஸாலஜி டாட் காம் கோயம்புத்தூர் With Dr. Chinnaswamy. Bye.